அதாவது கண்ட கோயிலை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதே அதே தான் நல்ல தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரியாது. ஒன்றும் இல்லை, கண்ட கோயில் முதல் பாகம் வந்து 2005 13 வருடங்கள் கழித்து இப்போ அவர் இந்த சகன் பார்த்து வருது. இந்த 13 வருடங்களில் இந்த சண்டக்கோழி வந்து நூற்றுக்கணக்கான முறை தொலைக்காட்சிகளில் மிகப்பெரிய, அதாவது படம் வெற்றி அடைந்ததைப் போலவே தொலைக்காட்சிகளையும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் நம்ம சண்டக்கோழி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வேலை. யூடியூப் பார்க்கும்போது 40 லட்சம் பேர் கம்பத்தை பொண்ணு பார்த்தாங்கன போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட சொன்னாங்க, அவங்களோட காரில் அவங்களோட பசங்க கேட்குறது முழுக்க இந்த கம்பத்து பொண்ணு கேட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த பாட்டு மட்டும் ஹிட் இல்லை, அந்த படத்தில் இருக்கிற மற்ற பாடல்களும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பத்து பொண்ணு ஒரு குட்டி பொண்ணு பாடியிருப்பா, ரொம்ப செல்லமாக, அதோட பல்லவி சரணம்லாம், அது யூடியூப்பில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக அவள் பாடுறா. ஒரு இளைஞர் வந்து அதை விசிலே வந்து அந்த பாட்டை பாடியிருக்காரு, அதுவும் யூடியூப்பில் முகநூலில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்படி எல்லோரும் முணுமுணுக்குகிற பாடலாக அது அமைந்திருக்கிறது, பெரும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு நண்பர் யுவன் அண்ணன் லிங்குசாமி அவங்க கூட்டணியில் இது முதல் படம், முதல் படமே ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு பதட்டமாக இருக்குது. பொதுவாக நம்ம பாடல் எழுதுகிற சூழல்லாம் ரொம்ப அமைதியான சூழலில் எழுதுறது நம்மெல்லாம். இந்த பாடல் பல்லவி உருவானது நண்பர் யுவனோட அந்த அறையில், கம்போசிங் அறையில் இதமாக உருவாகுது. திரும்ப சரணங்களை நான் வீட்டில் அமைதியான சூழலில் எழுதுகிறேன். அப்படி அமைதியே சந்திச்சுட்டு இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பதட்டமாக அப்படி அதிரடியாக இருக்குது நினச்சா ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த ட்ரெய்லரும் இந்த பாடல்களும் இந்த திரையில் பார்க்கும்போது இதோட வெற்றி 100% தீர்மானிக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நண்பர் விசால், 13 வருடங்களுக்கு இந்த பார்ட் 2 சொல்லியிருக்காங்க. அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி சண்டக்கோழி படத்தில் அவர் கதாபாத்திரமாக ஒரு சண்டக்கோழியாக இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு இந்த 13 ஆண்டுகளில் நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு சண்டக்கோழியாகவே வந்து நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கிறார் என்பதை எல்லோரும் நாம் கண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சண்டக்கோழி மாபெரும் படமும் சரி, நிஜ வாழ்க்கையில் சண்டக்கோழியாக விசாலும் சரி, தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்று சிகரத்தை தொட என்னுடைய அன்பை காணிக்கையாக்குகிறேன். நன்றி. எதையாச்சும் கிளப்பி விட்டு என்னை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறாரு. நான் செவனேன்னு வெந்த கஞ்சியை குடிச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பத்திரிகைக்கார அண்ணங்களுக்கும் அதே மாதிரி டிவிக்கார அண்ணங்களுக்கும் நான் மலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஐயா ராஜகிரண் ஐயா அவர்களுக்கும், அப்பு விசாலப்புக்கும், அதே மாதிரி வரலட்சுமி அக்காவுக்கும், கீர்த்தி சுரேஷ் அக்காவுக்கும், அதே மாதிரி நம்ம அண்ணே இயக்குனர் லிங்குசாமி அண்ணே அவர்களுக்கும், அவர் உதவி இயக்குனர் கனகண்ணே, பிருந்தாசாரதி அண்ணே, சுரேஷ் அண்ணே, நந்தா பிரியசாமி, அன்பு, மித்த எல்லாத்துக்குமே நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சண்டக்கோழி ஃபஸ்ட்டில் வந்து 2வது படமாக அவர் சாதாரண ஒரு நடிகராக நடித்தார். ஆனால் 2வில் வந்து 2 பதவி வச்சுருக்காரு. 1 நடிகர் சங்க செயலாளர், தயாரிப்பு சங்க தலைவர். அவர் சேவை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சேவை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். லிங்கசாமி சாருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரிய டைரக்டரோட நடித்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது சாரோட நடித்தது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் நடித்து காட்டினாலும் அது தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டார். நல்லா இருக்கு, இருங்க நான் ஒன்று நடித்து காட்டுறேன் அந்த மாதிரி தான் இது பண்ணார். விசால் சார் சொல்லவே தேவையில்லை. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 2 இதுக்கு தலைவர், டெய்லி 20 பேர் வந்துடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு. அதையும் பார்த்துட்டு ஓன் ப்ரொடக்ஷனையும் பார்த்துட்டு நடிக்கவும் செய்வார். சார் எப்போ டென்ஷனாக இருக்கார் என்ன அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும்போது நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இருப்பேன். ஆனால் எப்பயும் போல் அவ்வளோ வேலை இருந்தாலும் நார்மலாக தான் இருப்பார். நான் அதை ஒரு நாள் கூட கேட்டேன், சார் எப்படி சார் இதெல்லாம் ஒரு நாள் இருக்கு, என்னால் நம்ம சிரிப்பு மட்டுமே பதிலாக இருந்தது. அவர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம். ராஜரன் சார் அவரோட நடித்தது அதை விட ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க தான் நிறையா பேர் நடித்தாங்க.
இப்போ நாங்களாம் போனோம்னா அந்த ஆர்டிஸ்ட்டு அதுக்கு உண்டான வணக்கம் தான் இருக்கும். ஆனால் ராஜீவன் சார் வரும்போது மட்டும் அந்த ஊர் தலைவருக்கு என்ன வணக்கம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வணக்கம் தான் இருக்கும். நாம்பா தலைவர் அப்படி தான் இருந்தது. அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவாளர், அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேம், வரலட்சி மேம், இவங்களோட நடித்தது எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன், பிகாஸ் ஆடியோ லான்ச் டைமில் வந்து நிறைய பேச முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர் டிஓபி சக்தி. இந்த படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விஷாலுக்கு வந்து ஒரு மாஸ் சீனோ இல்லாட்டி ஒரு ஹீரோயிசம்காக சீன் வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சக்தி, ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் சாங்ஸை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இஸ் அ பிக் ஹியூஜ் பிரேக் ஃபார் சக்தி. அண்ட் என் கூட இருந்த காம்பினேஷனில் வந்து பல பேர் இருந்தாங்க. ஹரிஷ் சார் இருந்தார், ஆர்ஜே இருந்தாங்க, அண்ட் ஒரு குட்டி பையன் கூட நடிச்சிருக்கான், பேர் நித்யராஜன் சொல்லிட்டு, ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கான். அந்த வயசில் வந்து அவ்வளோ நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். நெக்ஸ்ட் வந்து காஞ்சா கருப்பு சார் அண்ட் முனிஷ்காந்த் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா காம்பினேஷன் இல்லை, பட் ஆப்வியஸ்லி அவங்களை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ அதே ஒரு பெரிய வெற்றி. அண்ட் கீர்த்தி செகண்ட் படம், அவங்க கூட வழக்கம் போல சொல்லியிருக்கேன், சர்க்காரிலும் நடிச்சிருக்கோம், பட் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன் இல்லை, இந்த படத்துலையும் காம்பினேஷன் இல்லை. பட் அவங்களோட ஃபினாமினல் ஒரு ஆக்ட்ரஸ், அண்ட் ஐ ஹோப் ஷி க்ரோஸ் மோர் அண்ட் மோர் த்ரூ ஹர் ஒர்க். அண்ட் ராஜ்கிரண் சார், அவரோட ஒரு சின்ன சீன் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சீன் பண்ணும்போதே என்ன கொஞ்சம் பயமூத்தி விட்டாரு. நடித்த உடனே சொன்னார் இந்த மாதிரி, ஏமா பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கமா, வில்லி மாதிரி இல்லைம்மான்னு சொல்லிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி கிளைமேக்ஸ் வரதுக்குள்ளே அது கொஞ்சம் நிறைவேற்றிட்டு நினைக்கிறேன். அண்ட் அது போக யுவன் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் யுவன் இஸ் பேக்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்த படத்தில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, பிகாஸ் ஹிஸ் மியூசிக் இஸ் ஃபினாமினல். அண்ட் ஆல்சோ நம்ம எங்களோட ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த கிளைமேக்ஸ் அந்த ட்ரெய்லர் காட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. கம்மிங் டு த டாக்கேட்டிவ் லிங்கு சார், லிங்கு சாரை பற்றி பேசிட்டோன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் லுக் டெஸ்க்காக ஆஃபீஸுக்கு போனேன், ஒரு சாரி கட்டிட்டு ஒரு படத்தில் எடுத்த ஃபஸ்ட் டைலாக் வந்து நாங்கள் எடுத்தோம். அண்ட் அதுலேயே கொஞ்சம் பாதி ஒரு அளவுக்கு சரி பேச்சு கேரக்டர் வந்துருச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு ஸ்கிரிப்டில். ஸோ தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் ஒரு பெண்ணுக்கான ஒரு உரிமையும் அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு ஹைட்டன் லெவல் ஆஃப் ஈக்குவல் டு அ ஹீரோ வந்து எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ லிங்கு சார் ஃபார் தட் ரோல். அண்ட் ஐ ஹோப் நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரோலுக்காக நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் விஷால் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் ப்ரொடியூசர் எதுக்குன்னா வந்து ஹீஸ் டன் நிறைய செலவழிச்சாரு, பிகாஸ் அந்த திருவிழா செட்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ அவங்க சொன்ன மாதிரி நிஜமாலே ஒரு திருவிழா ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபென்டாஸ்டிக். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, பிகாஸ் நிறைய சீன்ஸ் லிங்கு சார் வந்து ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு போனாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு நினைக்கிறேன், ஒரு ஆறு ஏழு டேக்கு போச்சு சில சீனில் நிறைய சிரிச்சுட்டே இருக்கிறதுனால. ஸோ அதனால் இப்போ போச்சு, பட் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். அண்ட் கிளைமேக்ஸ் ஐ திங்க் இட் வாஸ் ஃபன் பீட்டிங் யூ அப் அதுன்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் த எஸ்டன் டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெயிலில் நின்று பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களும் பார்த்தாங்க வேலை. லைட்மேன், கேமரா டிபார்ட்மெண்ட், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட ஸ்டாஃப், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ரமேஷ் அண்ணா, என்னோட ஹேர் டிரெஸ்ஸர் ஸ்ரீதர் அண்ட் மை அசிஸ்டன்ஸ், அவங்க ரொம்ப நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஹீட்லேயும் அந்த விண்ட்லேயும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லோருக்கும் என்னோட நன்றி. அண்ட் எல்லோரும் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. பேசா வசூல்னு சொல்லுவாங்க, ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட், நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரிலீஸ் நெருங்கிட்டுருக்கு, படம் முடிஞ்சாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் தேங்க்ஸ் லிங்கசாமி சாருக்கு தான் சொல்லணும், ஏன்னா பிருந்தா சார் சொன்ன மாதிரி ரொம்ப தயக்கத்தோடு தான் வந்தேன், ஆனால் இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோடு நான் நின்றுட்டுருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. சார் கொடுத்த தைரியம் தான் இந்த படத்தில் நான் வரதுக்கு காரணம். ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன், ஏன்னா மீரா ஜாஸ்மின் மேமோட கேரக்டர் எவ்வளோ நல்லாயிருக்கு, எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்ட்டு தான் வந்தேன். பட் கதை கேட்டபோது கேரக்டராக இருக்கட்டும், லிங்குசாமி சார் நரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், சார் நரேட் பண்ணும்போதே அழகாக நடிச்செல்லாம் காட்டுவார். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி கமர்ஷியல் படத்தில் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அது இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ லிங்குசாமி சார், ரொம்ப சந்தோஷம்.
ராஜ்கிரண் சார் கூட ரஜினி முருகனில் நடிச்சிருக்கேன், பட் பெருசாக சீன்ஸ் எதுவும் இல்லை எங்களுக்கு காம்பினேஷன்ஸ். பட் இதில் ஒரு சீன் இருக்குது, ஆனால் நச்சுன்னு இருக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இதில் நடித்தது. வரலட்சுமி, எனக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்கு வருவை பற்றி. அந்த மாதிரி டெரராக இருப்பாங்க படத்தில், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கிழிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். அண்ட் இதில் பிருந்தா சார், எஸ்ஆர் சார் இதில் வசனங்கள் எழுதினதுக்கு தேங்க்யூ சார். பிருந்தா சார் அந்த மதுரை ஸ்லாங் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு எனக்கு, அது எப்படி பேசணும்னா. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சரியாக வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம தமிழ் பேசினாலும் அந்த ஸ்லாங்கில் நம்ம பேசுறதில்ல, ஆனால் அந்த ஸ்லாங்கில் ஒரு பாடி லாங்குவேஜோட ஒரு எனர்ஜியாக பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன். தமிழில் டப்பிங் பண்ணியிருக்கோம், தெலுங்குலேயும் நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் யுவன் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அதுவும் இந்த லிங்குசாமி சார் யுவன் சார் காம்பினேஷனில் இந்த மாதிரி சண்டைக்கோழி அந்த ப்ராண்டில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கம்பத்து பொண்ணு என்னோடய ஃபேவரட் சாங், நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லாங்களும் காஸ்ட் இன் க்ரூ, கொஞ்சா கற்பனை, முனிஸ்காந்தனை, மற்றவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் இதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. சக்தி சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, சக்தி கிட்ட நான் படம் முடிகிற டயத்தில் தான் நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கடைசி ஷார்ட்டில் ஏதோ தான் சொன்னேன், அப்போ சக்தி சொன்னார்ப்பா கடைசி ஷார்ட்லேயே நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னாரு. நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி ஒர்க், கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் காஸ்டியூம்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. என்னோடய காஸ்டியூம்ஸ் பண்ண ஷோபனா, பாபு சங்கர் அவங்களுக்கு தேங்க்யூ. என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் நன்றி. அண்ட் விஷால் நல்ல ஒரு நண்பர். அவரோட 25வது படத்தில் இன்னி அதுவும் சண்டைக்கோழி 2 அதில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சல ரொம்ப நன்றி. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ விஷால், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வந்து என்ன பார்ட் 1 வந்து எனக்கு குருநாதர் பண்ணாங்க, ஸோ அதில் அசிஸ்டண்டாக இருந்த நான். ஸோ லிங்குசாமி சார், விஷால் சார் அப்படி பார்க்க, இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பார்ட் 1 நான் விஷால் சார் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இப்போ இருக்கார். ஸோ அதே மாதிரி லிங்குசாமி சார் வந்து பார்ட் 1 வந்து நீ அசிஸ்டண்டாக பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு டிஓபியாக ஃபிக்ஸ் பண்ணது வந்து அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு நான் வந்து எப்போதுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்த ஃப்ரீடம், ஸ்பாட்டில் கொடுத்த ஃப்ரீடம் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். ஸ்பாட்டில் ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விட்டார், அதனால தான் என்னால் வந்து நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வைக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ப்ரொடியூசராக விஷால் சார் டெக்னிக்கலாக கொடுத்த சப்போர்ட். நான் பார்ட் 1 அவரை வந்து ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கார். ஐ மீன் பார்க்குறதுக்கும் சரி, ஸ்பாட்லேயும் சரி, அப்படியே இருக்கிறாரு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேம், அவங்க வந்து ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னோடய அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் அவருக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி அவ அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் சார் வந்து பார்ட் 1 நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், சாருக்கு தர்மக்கோல்லாம் பிடிச்சிட்டு இருந்திருக்கேன், அதே கம்பீரம் இப்பையும் அப்படியே மாறாமல் இருக்குது. வரலட்சுமி மேம் வந்து பேச்சின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிங்குசாமி சாருக்கும் விஷால் சாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு படம் எடுத்துட்டு நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது என்னென்னா, பேசாமையே வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், நிறைய வந்து சொல்ல வேணாம் பேச வேணாம், ஒரு உழைச்சிருக்கோம், உண்மையாக ஒரு வேலை பார்த்துருக்கோம், அதுக்கு எப்பயுமே ஒரு மரியாதை வந்து உண்மையான உழைப்புக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக வரும். நம்ம உழைச்சிருக்கோம் நினச்சிட்டு ஒரு சில வேலை பார்த்துருப்போம், அதில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பர்சன்டேஜ் கணக்கு கண்டிப்பாக ஏதோ எனர்ஜி லெவல் குறைஞ்சிருக்கும், அதனால தான் ஒரு தடவை தப்பு நடந்திருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் கொடுக்குற மூடு தான் ஒரு வெற்றிங்கிறது. என்னென்னா ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி தாண்டி ஒரு படம் நல்லாயிருக்கு சரியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அந்த மூடு தான் படம். நான் ஆனந்தமும் அப்படி தான்,
பையாவாக இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், முதல் சண்டை கொடியாக இருக்கட்டும், என்னுடைய வேட்டை, எந்த படமாக இருந்தாலும், இப்போது எனக்கு தவறு நடந்த படமாக இருந்தாலும் சரி தான், சரியாக வந்த படமாக இருந்தாலும் சரி தான், அதில் இருக்கிற அந்த டீமுடைய எனர்ஜி லெவல் அந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, ஒரு நம்ம எப்படி ஒரு ஹீரோயின் மேலேயோ அந்த படத்துடைய வர டகத டெக்னீஷியன்ஸோடையோ நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கோம், எவ்வளோ வந்து அந்த புரிதல் இருக்குது, அது எல்லாம் கூட தீர்மானிக்கும் படத்துடைய கதையை விட்டு வெளியில் நான் பேசுகிற இந்த விஷயம் நிஜம். ஏன்னா அவர் சந்தேகப்பட்டாலோ அவர் நம்பாமல் இருந்தாலோ ஒரு சில விஷயம் வந்து அப்படியே ரூட் மாறி வேறு மாதிரி கூட போயிடும். ஒரு படத்தை ஒரு தடவை வந்து சங்க சார் என்கிட்ட சொன்னார், இந்தியன் படம் நடந்துட்டுருக்கப்போ கமல் சார் சொன்னாராம், வந்து உனக்கு எல்லாமே சங்க சார் உங்களுக்கு எல்லாமே அமைது, ஒரு மேக்கப் மேனு கேட்டோம் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டாங்க, ஊர்மிளா கேட்டோம் அவன் டேட்டு கரெக்டாக ஃப்ரீ ஆகிடுச்சு, மனிஷ குரலில் கேட்டீங்க கிடச்சிருச்சு, எது கேட்டாலும் உங்களுக்கு அமைதுங்க அப்படின்னாராம். ஒரு 1000 2000 பேரை வச்சு செங்கோட்டையில் சாங் எடுத்துட்ருக்காங்க, அவ்வளோ பெரிய உழைப்பு போட்டுட்ருக்காரு சங்க சார். அப்போ வந்து என்ன கமல் சார் திடீர்னு என்ன மாதிரியே அவர் அசோசியேட்டர் கூட சொன்னாராம், நான் இவ்வளோ உழைக்கிறேன் ஒன்றுனே பார்த்து பார்த்து செய்கிறேன், ஆனால் கமல் சார் வந்து என்கிட்ட வந்து அமையுதுன்னு சொல்கிறாரு, அப்போ உழைப்பு எல்லாம் இல்லையா, அமையிறது தான் விஷயமா, நம்ம தானே எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கமல் சார் மேலே அவருக்கு வந்து சின்னதாக ஒன்று அப்படி தோணுச்சான். லேட்டாக அடுத்தடுத்த படங்களில் அதே வேலையை தான் சங்கர் சார் செய்கிறாரு, ஆனால் அந்த படத்தில் நடந்த ஒரு மேஜிக் அடுத்த இன்னொரு படத்தில் எப்போயே நடக்காமல் போகிறப்போ அவர் ஃபீல் பண்ணாராம், நம்ம செய்யலை அது அமைஞ்சு வர்றது. அது வந்து சரியான ஒரு நண்பன் கரெக்டான கேள்வி கேட்குறதுக்காக நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க என் தப்பு நடந்தப்போ என் கூட இல்லாமல் இருந்திருப்பாங்க. இன்னொரு சரியாக நடக்கும்போது என்னென்னா தேடி வருவாங்க. இந்த படத்தை சுசீந்தர் ரவின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் தெலுங்கில் போய் செட்டில் ஆகி தெலுங்கு படங்களாக வேலை பார்க்குற அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை. அவன் வந்து ஒரு நான் முன்னெடுத்தேன் கொடுத்தேன் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ண பையன், அவன் சம்மந்த இல்லாமல் தேடி வரான் சண்டை கோழி 2 எடுக்கும்போது, சார் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா தானாக அது நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுவாகவே செஞ்சுக்கும். நம்ம எவ்வளவு தான் உழைச்சாலும் என்ன தான் பண்ணாலுமே ஒரு சில படங்கள்லாம் நம்ம நினச்சது வராது, ஒரு சில இதெல்லாம் அமைஞ்சு அப்படியே வரும். இதில் என் கூட இருந்தவங்க எல்லாருமே அப்படி அமைஞ்சு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன், அப்படி தான் இந்த வேலையும் பார்த்துருக்கோம். நல்ல ரசிகனாக இருக்கிற ஒருத்தங்க 4 இருந்துச்சு, அந்த பசங்களை வெளியில் போக சொல்கிறான்னு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு என்ன பகையா எதிர்பார்ப்பு. பாலாஜி சார் ஒரு மேடையில் சொன்னார், ஒவ்வொரு நேரத்துக்கும் உள்ள பிரச்சனை அவங்கக்கிட்ட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு தான், அந்த எதிர்பார்ப்புக்கு தான் விடிய விடிய மனசோட உண்மையாக உட்காந்து வேலை பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி அமைஞ்சு வரணும்னு சொன்னது தான் உண்மை. எங்கள் எல்லாருடைய சக்தியும் உள்ளே போட்டிருக்கோம், அது அமைஞ்சு வந்திருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் மனசோட நீங்களும் அதை வந்து எங்களுக்காக நின்று ஒரு சிம்பத்தி எல்லாம் சொல்லுவாங்க, லிங்க் இந்த படத்தில் கண்டிப்பாக நீ வந்துடுவீங்கன்னு தோணுது, உங்களுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு சிம்பத்தி இருக்குது. உண்மையை சொன்னால் போதும், சிம்பத்தியில் கூட ஜெயிக்க தேவையில்லை. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆனந்த படம் பார்த்துட்டு வந்தேன், அவங்க மனசுக்கு ஓடும் சார்னா, என் மனசுக்கு ஏன் ஓடணும், என் படம் நல்லா இருந்தால் ஓடட்டும், நான் உண்மையாக ஒரு வேலை பார்த்துருக்கேன் அதுக்கு ஓடினா போதும், போன படத்தில் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போகல, இதில் என் கண்ணிலேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் விடிய விடிய மனசோட உண்மையாக நின்று வேலை பார்க்குறேன், அதுக்கு ஒரு பலன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பொறாமையிலையோ எரிச்சல்லையோ கோபத்திலையோ யாராவது ஏதாவது அதை பற்றி சொன்னால் ஜனங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் யார் சொல்கிறது நிற்கவே நிற்காது. நீங்கள் இருக்கீங்க அதை தாண்டி, உங்களை நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் விஷாலுக்கும் சரி எனக்கும் சரி எங்கள் மொத்த யூனிட்டுக்கும் சரி எங்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கும். கண்டிப்பாக 3வது பாட்டு கூடி சீக்கிரம் அறிவிக்கப்படும். அந்த படம் பண்ணுறதுக்காக நான் கூடுதல் ஆர்வமாக இருக்கேன். என் நண்பன் அவனும் அந்த ஆர்வத்தில் இருப்பான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.